வணக்கம். இன்றைய விருச்சம் விரைவு செய்திகள் வாசிப்பது ஸ்ரீ சங்கரி. பெட்ரோலின் விலை ₹3 குறைந்ததில் இருந்து விற்பனை அதிகரித்துள்ளது என அமைச்சர் PDR பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊரடங்கில் கூடுதல் தளர்வுகள் அளிப்பது தொடர்பாக முதல்வர் MK Stalin நாளை ஆலோசனை நடத்தவுள்ளார். மெட்ராஸ் தின கொண்டாட்டத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு போட்டிகளை நடத்த சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தைச் சேர்ந்த இரு ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 68.9 அடியில் இருந்து 67.24 அடியாக சரிந்துள்ளது. டெல்டா வகை கொரோனாவை கண்டறிய சென்னையில் நவீன ஆய்வகம் இன்னும் 2 வாரங்களில் திறக்கப்படும் என அமைச்சர் MK Subramanian தெரிவித்துள்ளார். ஆப்கானிஸ்தானின் நிலைமையை இந்தியா உன்னிப்பாக கவனித்து வருகிறது என இந்திய வெளியுறவுத்துறை மந்திரி S. ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் போலி கோவிஷீல்டு தடுப்பூசி கண்டறியப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. 2 தவணை தடுப்பூசி எடுத்துக் கொண்டவர்களையும் டெல்டா வகை வைரஸ் பாதிக்கும் என IMCR ஆய்வில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் August 21 முதல் 13 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 36,401 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள இணைப்பில் இருங்கள் www.virucham.tv.com, விருச்சம் FM மற்றும் உங்கள் விருச்சம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.